வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்க பைக் 2040, நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அப்பாச்சி ஆர்டிஆர் 164V bs6 மாடலோட இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோலை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்கள் உடனே வரும். அப்பாச்சி ஆர்டிஆர் 164V இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கீ ஆன் பண்ணணும், சைடில் வந்து நான் திருப்பி ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் இண்டிகேட்டர் சைடில் காட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா இன்ஜின் மேல் ஃபங்க்ஷன், அப்புறம் ஏபிசி இண்டிகேட்டர், அப்புறம் ஐபிஎம் இருக்குது, நியூட்ரல் இண்டிகேட்டர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் இருக்குது, அது போட்டு காட்டுறேன். செத்துட்டு தான் உங்களுக்கு அடுத்து ஐபிஎம் போட்டு காட்டுறேன். ஐபிஎம்க்கு வந்து நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் தான் ஐபிஎம் போட முடியும். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஐபிஎம் போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சால் ஐபிஎம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது பார்ப்போம். இன்சைடு பார்த்தீங்கன்னா மோடு, இன்சைடு பார்த்தீங்கன்னா செட்டின் ரெண்டு பட்டன் கொடுத்துருக்காங்க. மேலே ஆர்பிஎம் லிமிட் அந்த இது கொடுத்துருக்காங்க. லைட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடோ கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்ன இதெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஓடோ ட்ரிப் 1, ட்ரிப் 2 ரெண்டு இது இருக்குது. அப்புறம் டாப் ஸ்பீடு, அப்புறம் 0 to 60 எவ்வளோ எடுத்துருக்கோம், அந்த டைம் இது எல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் எப்படி சேஞ்ச் பண்ணி சொல்லித்தரேன். மோட் இருக்கும், அதை வந்து நீங்கள் அழுத்தி பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்து விட்டு விட்டு எரியும். அப்போ வந்து செட் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் மாற்றினா, இப்போ 6 o'clock இருக்குது, அது மாற்றினா செட் திருப்பி மோடு யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன டைம் வேணுமோ அதை செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹவர் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அப்புறம் செட்டு யூஸ் பண்ணி திருப்பி செகண்ட்ஸுக்கு வந்து செகண்ட்ஸ் மாற்றலாம், செகண்ட்ஸ் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஏஎம்பிஎம் மாற்றுறது தான் அதேமாதிரி தான் மோடு யூஸ் பண்ணி மாற்றிக்கலாம். நீங்கள் பண்ண அப்புறம் திருப்பி செட் கொடுத்தீங்கன்னா செட் ஆகும் கரெக்டாக அந்த இது. அவ்வளோதான், டைம் செட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான் இதில். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்பிஎம் எப்படி செட் பண்ணுறது, ஆர்பிஎம் லிமிட் எப்படி செட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அடுத்து இதே bs4 பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வேரியண்ட்ல வந்து நமக்கு ஒயிட் கலர் டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். bs4 கொடுத்துருந்த ஒயிட் கலராக இல்லை இது பிடிச்சிருக்காங்க, கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் நமக்கு மிஸ் ஆகுது, இது பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம கீழே பார்த்தீங்கன்னா ஃபியூல் கேஜும் நமக்கு கொடுத்துருக்காங்க, அது கீழே டிவிஎஸ்னு இருக்குது. இவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஆர்பிஎம் லிமிட் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி தான் மோட் அழுத்தி பிடிச்சிக்கிட்டே இருங்க. அழுத்தி பிடிச்சிங்கன்னா டைம் இதாகுதா, திருப்பி விட்டுட்டு ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆர்பிஎம் வந்து உங்களுக்கு பிளிங்க் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா இனிமேல் பிளிங்க் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் செட் யூஸ் பண்ணி ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுதான். இப்போ வந்து மோட் யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த லெவலில் ஆர்பிஎம் லிமிட் செட் பண்ணணுமோ அதை யூஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி தான் ஆர்பிஎம் லிமிட் செட் பண்ணுறது. இப்போ வந்து நம்ம செட் பண்ணலாம். இப்போ வந்து எனக்கு ஒரு 5000 ஆர்பிஎம் வந்து லிமிட் போதும்ன்ற போது நம்ம 5000 வச்சு அதேமாதிரி செட்டுன்னு கொடுத்தீங்கன்னா செட் ஆயிடும். அவ்வளோதான், இப்போ வந்து அந்த இது உங்களுக்கு வந்து செட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஆர்பிஎம் லிமிட் வந்து ஈஸியாக செட் பண்ணிடலாம். சர்வீஸ் இண்டிகேட்டர் வரும், அது எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தேவைப்பட்டுனா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுவும் கூட சீக்கிரம் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ வீட்டில் சர்வீஸ் பண்ணுவோம், இல்லை லோக்கலில் எங்கேயா ஒர்க் ஷாப்பில் கொடுத்து சர்வீஸ் பண்ணுவோம், அப்போ வந்து அந்த இண்டிகேட்டர் எப்படி ஆஃப் பண்ணுறது தெரியாது. நம்மளுக்கு சர்வீஸ் வரப்போது குடிச்சிக்கலாம், அந்த வீடியோவும் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இதில் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான், அந்த நியூட்ரல் இண்டிகேட்டர் மட்டும் வாகன புதுசில் வந்து நியூட்ரல் பண்ணால் எரியாது, அப்புறம் லைட்டாக கொஞ்சம் லேக் ஆகி எரியிற மாதிரி இருக்கும். சொல்லணும் சொன்னோம், சரியாயிடுச்சு. நீங்கள் நான் அந்த வீடியோ பார்க்கலாம், மேலே ஐகார்ட் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் வந்து bs4 எஃப்ஐ வேரியண்ட்டில் இருந்தது, அது ஏன் எடுத்தாங்கன்னு தெரியல. இல்லைனா பரவாயில்ல, இருந்ததை வந்து அவங்க எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கலர் 204V மாதிரி ஒயிட் கலர்லேயே மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். bs4 வந்து ஒயிட் கலரில் தான் இருந்தது, இப்போயும் அதை வந்து இது மாதிரி ஆரஞ்சு கலர் மாதிரி மாற்றினாங்கன்னு தெரில. எனக்கு பர்சனலாக பிடிக்கல, உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோலை பற்றி நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நினைக்கிறேன், ஏதாவது விட்டுருந்தா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை பற்றி நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோ அவ்வளோ தான், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்து இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும்.